கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் இந்த இன்றைய விவாத நிலையிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த 2022/6/18 முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிர்வாக எல்லைக்கு உட்பட்ட விஸ்வமடு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாத நிலையில் 7:30 வரிசையிலே காத்திருந்தவர்களுள் ஒருவரான மனவளம் குன்றிய பொதுமகன் ஒருவர் அங்கிருந்தவர்களோடும் முரண்பட்ட போது அவ்விடத்திற்கு வருகை தந்த விஸ்வமடு 572 படைப்பிரிவைச் சேர்ந்த இராணுவத்தினர் குறித்த பொதுமகனை தமது முகாமுக்கு இழுத்துச் சென்று பொல்லுகளாலும் ஆயுத முனைகளாலும் பலமாக தாக்கி இரத்த காயங்களை ஏற்படுத்தியிருந்தனர். இதனை அவதானித்த அதே பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இராணுவ காவலனுக்கு அருகே சென்று குறித்த பொதுமகனை தாக்கியமைக்கான காரணத்தை கேட்டபோது இராணுவத்தினர் அவர்களையும் அச்சுறுத்தி வெளியேற்றியுள்ளனர். அதன்பின் இரு கனரக வாகனங்களில் பொல்லுகளோடும் கூறிய ஆயுதங்களோடும் அழைத்து வரப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான இராணுவத்தினர் எரிபொருளுக்கான வரிசையிலே காத்திருந்த பெண்கள், முதியவர்கள் மற்றும் இச்சம்பவத்தோடு எவ்வித தொடர்புமற்று வீதியால் சென்றவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்களை மிக மோசமாக தாக்கியுள்ளனர். இதன்போது கீழ்வரும் விவரங்களை உடைய ஐவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்த பிரிதொருவருமாக மொத்தம் 6 இராணுவத்தினரின் தாக்குதலால் பலத்த காயங்களுக்குள்ளாகி கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைகளில் ஆபத்தான காயங்களோடு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திரு செல்வராசா ஸ்ரீகாந்தன் 43 விஸ்வமடு மேற்கு முல்லைத்தீவைச் சேர்ந்தவர், திரு மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் 37 நாதன்திட்டம் புன்னையிராவி கிளிநொச்சியைச் சேர்ந்தவர். இவர் நாதன்திட்டம் கிராம உத்தி சங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். திரு சசிகுமார் விதிசன் 25 நாதன்திட்டம் புன்னையிராவி கிளிநொச்சியைச் சேர்ந்தவர், திரு ஜெகதீஷ் நடராசா 36 உடையார்கட்டு வடக்கு முல்லைத்தீவைச் சேர்ந்தவர், திரு மலையாண்டி கினோகரன் சுண்டிக்குளம் வீதி உழவனூரைச் சேர்ந்தவர் 43. இவர் ஒரு முன்னாள் போராளி. இவருடைய ஏற்கனவே ஒரு கால் இல்லை, மற்ற காலம் இயலாத ஒரு நிலையில் இருப்பவரை இந்த இராணுவத்தினர் தாக்கியிருக்கிறார்கள். தாக்குதலுக்குள்ளான இந்த 6 நால்வர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் 2 முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையிலும் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்டு போலீசாரின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமது அன்றாட பயன்பாட்டுக்கும் சிறுபோக பயிற்சியை காலமான இக்காலத்தில் தமது தொழில்சார் பயன்பாட்டுக்கும் எரிபொருளை பெறுவதற்காக நாள் முழுதும் காத்திருந்த அப்பாவி பொதுமக்கள் மீது காரணமற்று இராணுவத்தினர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை அப்பகுதி மக்களிடையே பாரிய அதிருப்தியையும் அதியுச்ச கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அதிகளவான பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள பிரபந்தனாறு பிரதான வீதியில் 3 இடங்களிலும், விஸ்வமடை சந்தியிலும், சம்பவம் நடைபெற்ற இராணுவ காவலரன் முகாமுக்கு அருகிலும் ஆயுதம் தரித்த அதிகளவான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு மக்களை அச்சுறுத்தும் பாங்கிலான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்வை பாதிப்பதாக அமைந்துள்ளது. எனவே சமூக வன்முறைகளுக்கு வழிகோலும் வகையிலும் மனிதாபிமானமற்ற முறையிலும் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் பொது பயன்பாட்டு இடங்களில் இராணுவ தலையீடுகளை தவிர்ப்பதற்கும் துரித நடவடிக்கை மேற்கொள்ள ஆவண செய்யுமாறு இந்த உயர்ந்த சபையினூடாக இந்த நாட்டின் ஜனாதிபதியையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே கோல்பேஸிலும் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இங்கேயும் தென்பகுதியிலே இருக்கின்ற பல இளைஞர்கள், சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள், சிங்கள இளைஞர்கள் போராட்டங்கள் நடத்துகிறார்கள். சிங்கள போலீசாருடைய காவலர்களை தள்ளுகிறார்கள். இராணுவத்தினரை தள்ளி அவர்கள் தங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். நாடு முழுவதும் எரிபொருளுக்காக மக்கள் தெருக்களிலே காத்திருக்கிறார்கள். நான் நேற்றைய இரவு கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு கொழும்பு வரும் வரையும் வீதிகளெல்லாம் திருவிழாக்கள் போல 4-3 பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் உட்பட இந்த எரிபொருளுக்காக தெருக்களிலே காத்திருக்கிறார்கள். இந்த நாடு எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இவ்வாறுதான் விஸ்வமடு பிரதேசத்திலும் ஒரே ஒரு விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தினுடைய அந்த எரிபொருள் நிலையத்திலே அவர்கள் எரிபொருளுக்காக காத்திருந்தார்கள். ஒரு மனவளம் குன்றிய ஒரு அப்னோமலான அந்த இளைஞனை, எந்த ஏதும் அறியாத அந்த இளைஞனை இராணுவம் கொண்டு சென்று தாக்கினால் யாராவது கேட்பது நியாயம்தானே? அவ்வாறு கேட்க முடியாதா? நான் அந்த இரவு 10:30 போல அந்த இடத்திற்கு நான் சென்றேன். 18 இராணுவத்தினர் பொல்லுகளை இவ்வாறு பின்னுக்கு வைத்துக் கொண்டு நின்றார்கள். பாரிய மண்வட்டி பிடி போல பெரிய பொல்லுகளோடு இராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது.
போலீசார் குவித்திருந்தார்கள். ஆனால் அந்த மூன்று கைது செய்யப்பட்ட இளைஞர்களும் அந்த ராணுவ காவலனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். நான் போலீசாரிடம் கேட்டபொழுது சொன்னார்கள், எங்களிடம் இப்பொழுது தருவார்கள், நாங்கள் அவர்களை கொண்டு சென்று நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விடுவிப்போம் என்றார்கள். ஆனால் அடுத்த நாள் இராணுவத்தினரால் அவர்கள் தாக்கப்பட்டு கைகள் முறிக்கப்பட்டு உடல் ரீதியான காயங்கள் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் தான் அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னர் தான் அவர்கள் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையிலே கைகளுக்கு விலங்கிடப்பட்ட நிலையில் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடூரமான சம்பவம் இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. இங்கே நீங்கள் எரிபொருள் பற்றி பேசுகிறீர்கள். எனக்கு முதல் பேசிய கௌரவ அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார கூட சொன்னார், இந்த நாட்டிலே மக்கள் வரிசையிலே நிற்கிறார்கள், மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கிறது, ஆட்சியை மாற்றவில்லை, நாங்கள் சரியான சந்தர்ப்பங்களை விட்டு விட்டோம் என்றுலாம் சொல்கிறீர்கள். ஆனால் இதே பகுதியிலே இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இன்னும் ஒரு இனம் எவ்வாறு சிங்கள இராணுவம் சிங்கள போலீசாரால் காட்டுமிராண்டித்தரமாக எவ்வளவு அக்கோரமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு நான் அந்த இடத்தை சென்று பார்த்த பொழுது ஒரு போர்க்களமாக அது இருந்தது. விஸ்வமடு சந்தி என்பது ஒரு போர்க்களம் நடந்த பிரதேசமாகவே எனக்கு தென்பட்டது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர்களே, இந்த நாடு எங்கே போகிறது? யாருக்குரியது இந்த நாடு? சட்டத்தை யார் கையிலே வைத்திருக்கிறார்கள்? யார் சட்டத்தின்படி நடக்க தயாராகிறார்கள்? இந்த நாட்டில் இருக்கின்ற நீதியும் நியாயமும் இதுதான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம், தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டமாகத்தானே இந்த நாடு இருக்கிறது? சிங்கள மக்கள் என்றால் அங்கு போராடுகின்ற இளைஞர்களை உங்களுடைய பிள்ளைகளாக அல்லது உங்களுடைய நாட்டினுடைய இளைஞர்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே முன்னாள் பிரதம அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட இங்கே இருக்கின்றார். நீங்கள் தயவு செய்து இதனை செவிமடுங்கள். இந்த நாட்டிலே இவ்வளவு காலமும் 30 ஆண்டுகளாக நீங்கள் நடத்திய யுத்தம் போர் காரணமாக ஒரு இனம் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதன் காரணமாக அந்த யுத்தத்துக்காக நீங்கள் பட்ட கடன்களும் சேகரித்த நீங்கள் ஆயுத தளபாடங்களுக்காக நீங்கள் சேர்த்த கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை எவ்வளவு தூரம் படுகுழியிலே தள்ளி இருக்கிறது? இன்னும் நீங்கள் சிந்திக்கவில்லையா இந்த நாட்டினுடைய யதார்த்த நிலையை? இந்த நாட்டில் இருக்கின்ற களச்சூழலை புரிந்து கொள்ளவில்லையா? இங்கே மக்கள் எரிவாயுவுக்காக வரிசையில் நிற்கிறார்கள், எரிபொருளுக்காக வரிசையில் நிற்கிறார்கள், இங்கே மக்கள் உணவுக்காக வரிசையில் நிற்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு எரிபொருளுக்காக நின்றவர்கள் மீது இராணுவம் அடாவடியாக தாக்குதல் நடத்துகிறது. ஒரு திறந்த வழி சிறைச்சாலையில் வடக்கு கிழக்கிலே இராணுவம் குவிக்கப்பட்டு இராணுவத்தினால் காணிகள் அபகரிக்கப்பட்டு இராணுவத்தினுடைய செயல்பாட்டுக்குள் தமிழ் மக்கள் அடக்கி வைத்திருக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். குறிப்பாக பலிகாமம் வடக்கில் இன்னும் 70% நிலம் இராணுவத்தின் வசம்தான் இருக்கிறது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இந்த நாட்டிலே உற்பத்தியை செய்ய வேண்டும், உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிறார்கள். அங்கே வெத்திலை மரக்கறிகள் மற்றும் முந்திரிகை செய்யக்கு பெயர் போன பலிகாமம் வடக்கினுடைய பிரதேசங்கள் இராணுவத்தினால் விடுவிக்கப்படாமல் இன்றும் அது இராணுவத்தினுடைய கைவசம் வைத்து இராணுவத்தினரால் தான் அந்த தோட்டங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் பொதுமக்களுடைய காணிகள் அவை இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நாட்டில் என்ன பேசப்படுகிறது? எல்லாராலும் நீங்கள் அந்த இடங்களை உற்பத்தி செய்யுங்கள், நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஆகவே ஒரு நாட்டிலே சரியான யதார்த்தத்தை சரியான முறையில் கொண்டு வராமல் மதவாத சிந்தனைகளோடும் இனவாத சிந்தனைகளோடும் ஒரு இனம் மீதான காழ்ப்புணர்ச்சிகளோடும் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே ஒரு நீதியை உங்களால் நிலைநாட்ட முடியாது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இவர்கள் தாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும். அடித்து கையை முறித்திருக்கிறார்கள். புன்னை நீராவி ஆர்டிஎஸ் தலைவனுடைய கையை அடித்து இராணுவத்தினர் முறித்திருக்கிறார்கள். அவர் இன்று பிஓபி போட்ட நிலையிலே கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருக்கிறார் ஜெகதீஸ்வரன். அதே போல மற்ற இன்னொரு இளைஞருக்கும் அடித்து அவருடைய கை முறிக்கப்பட்டிருக்கிறது. நான் நேற்று அவர்களை வைத்தியசாலையில் சென்று பார்த்தேன். ஆகவே பிரதி சபாநாயகர்களே, மிகப்பெரிய இராணுவ அராஜகம், ஒரு இராணுவத்தினுடைய கெடுபடி இந்த மண்ணிலே நடைபெறுகிறது. இந்த நாட்டை பற்றி சிந்திக்கின்ற அமெரிக்கா, இந்தியா, ஐரோப்பிய நாடுகளும் இந்த இராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீது இப்பொழுதும் மேற்கொள்ளப்படுகிற இந்த வன்முறைகளையும் இந்த வன்முறை ரீதியான அடாத்து நடவடிக்கைகளையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த சபையினூடாக முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயம் இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டும். கடந்த வாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய குருந்தூர் மலை என்கிற தமிழ் மக்களுடைய பரம்பரையான ஆதிசிவனை வழிபட்டு அவர்கள் வாழ்ந்த ஒரு சைவ மக்களுடைய வாழ்விடத்திலே வணக்க இடத்திலே அந்த புத்த பகவானுடைய சிலையை வைப்பதற்காக பௌத்த பிக்குகள் ஏதுமறியாத அப்பாவி சிங்கள மக்கள் அவர்களுக்கு என்னவென்றே தெரியாமல் அழைத்து வரப்பட்டு நூற்றுக்கணக்கான இராணுவம் போலீசார் கடற்படையினருடைய பாதுகாப்போடு அங்கே ஒரு புத்த பகவானுடைய சிலையை நிறுவ முற்பட்டார்கள்.
கருணை காருண்யம் அன்பு என்ன சகோதரத்துவம் பற்றி கற்பித்த புத்த பகவானை ஒரு யுத்த வடிவமாக ஆக்கிரமிப்பின் வடிவமாக இந்த மக்களை இன்னொரு இனத்தை ஆக்கிரமிக்கின்ற சூழ்நிலையோடு கொண்டு வந்து சிலை நிறுவ முற்பட்ட பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஏனைய மாவட்டங்களில் இருந்து சென்ற தமிழர்கள் அங்கே ஒரு போராட்டத்தை நடாத்தி அதனை தடுத்திருக்கிறார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இது ஒரு மோசமான காரியமாக தெரியவில்லையா? ஏற்கனவே நீதிமன்றத்தால் தடை உத்தரவு இருக்கிறது. இங்கே இரண்டு மதம் சார்ந்தவர்களும் கட்டுமான பணிகள் இதனையும் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவ்வாறு ஒரு நீதிமன்ற உத்தரவை மீறி இந்த நாட்டிலே பௌத்த பிக்குகள் போலீசாரும் வைத்துக் கொண்டு ஒரு புத்த பகவானுடைய சிலையை நிறுவ முடியுமா? இப்ப நீதிமன்றம் யாருடைய பக்கம் இருக்கிறது? நீதிமன்றத்துக்கு யார் இந்த அதிகாரம், நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை மீற யார் கொடுத்தார்கள்? அதே நான் நினைக்கிறேன், இந்த நாட்டிலே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே சில வேளை அது செல்லாக்காசாக இருக்கலாம். ஏனென்றால் 5 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்ட ஒருவர் அமைச்சராக இருக்கிறார், ஒரு அரசாங்கத்தை விமர்சித்தவர் சிறையிலே இருக்கிறார். அவ்வாறான ஒரு களச்சூழலில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மீறி அந்த மக்கள் மீது, அந்த மக்கள் வாழ்ந்த பிரதேசத்தின் மீது புத்த பகவானுடைய சிலையை இந்த அரசாங்கம் வைக்கிறது என்றால் நீதிமன்றங்களுக்கு இங்கு சுதந்திரம் இருக்கிறதா? நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் செவிசாய்க்கப்பட்டிருக்கிறதா? கௌரவ பிரதி சபாநாயகர்கள், இந்த நாடுக்கு ஒரு பாராளுமன்றம், உயர்ந்த சபை, இங்கே சட்டங்கள் இயற்றப்பட்டு நீதிமன்றங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், ஓர்டரை கொண்டு வந்தால், கட்டளைகளை பிறப்பித்தால், அந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு அராஜக நாடாக இது தென்படவில்லையா? நீதிமன்ற கட்டளையை பௌத்த மிக்குமார் மீற முடியுமா? முல்லைத்தீவு நீராவியடி பிள்ளையார் காலங்காலமாக வரலாற்று ரீதியாக தொன்மமாக அவர்கள் தமிழர்கள் சைவர்கள் வழிபட்டு வந்த இடத்திலே, அந்த பிள்ளையாருடைய இடத்திலே வலுக்கட்டாயமாக புத்தர் சிலையை வைத்தார்கள். அந்த இடத்துக்கு வந்த பௌத்த பிக்கு புற்றுநோயால் இறந்த பொழுது அவரை கொண்டு போய் அந்த இடத்திலே மிக மோசமாக, கௌரவ பிரதி சபாநாயகர்களே, அந்த பௌத்த பிக்குவை நீதிமன்ற கட்டளையை மீறி எரித்தார்கள். இன்று அந்த பௌத்த பிக்குமாருக்கு இந்த நீதிமன்றம் என்ன வழங்குகிறது? திருவண்ணாமலையில 5 மாணவர்கள் காணாமல் போனார்கள், நீதிமன்றத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்று வரை சர்வதேசம் கேட்கிறது, நியாயம் கதைக்கிறது. ஆனால் அதே நேரம் இங்கே நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மீறி இவ்வாறு இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. இது ஒரு வெட்கமாக இல்லையா? இந்த நாட்டுக்கு வெட்கப்பட வேண்டிய விடயம் இல்லையா? ஒவ்வொரு சிங்கள பொதுமகனும், ஒவ்வொரு சிங்கள தலைவர்களுக்கும் நீங்கள் உங்களை திரும்பி பாருங்கள். இது ஒரு மிக கேவலமான நடவடிக்கை இல்லையா? ஒரு நீதிமன்றத்தையே மதிக்காத நாடென்றால் நீங்கள் எப்படி இந்த நாட்டில் ஒரு நீதியை கொண்டு வர முடியும்? எப்படி நீங்கள் இந்த நாட்டில் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குவீர்கள்? நீங்கள் எவ்வாறு இந்த இனங்களை சகித்து நடக்க முடியும்? யோசித்து பாருங்கள். மிருசூலிலே படுகொலை செய்தவரை ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே விடுகிறார், நீராவியடியிலே கொளுத்தி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க அதே பௌத்த பிக்குவை மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது பொது மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் அரசியல் கைதிகள் இன்றும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். காணாமல் போன அம்மாக்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனம் இங்கே திட்டமிட்டு மத ரீதியாக இன ரீதியாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு வகையிலே நீங்கள் குருந்தூர் மலையிலே செய்கிற அநியாயம், நான் ஏற்கனவே இந்த சபையிலே பதிவு செய்திருந்தேன், நீங்கள் செய்த கர்ம வினைகள் உங்களை வாழ விடாதன், அது பௌத்தத்திலும் இருக்கிறது. நீங்கள் அனுராதபுரம் செல்லுங்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒவ்வொருவரும் தான் செய்த பாவங்களுக்காக நரகத்துக்கு சென்றால் என்ன தண்டனை என்று பௌத்தம் தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. பௌத்த மதத்திலே அவர் எண்ணத்தாட்சியிலே எரிக்கப்படுவார், கழுமரத்திலே ஏற்றப்படுவார், முள்மரத்திலே ஏற்றப்படுவார் என்று ஒவ்வொருவருக்குமான தண்டனைகள் அனுராதபுரத்திலே அந்த தண்டனைகளை விகாரையிலே செய்து வைத்திருக்கிறார்கள், படங்களாக கீறி வைத்திருக்கிறார்கள். இது தெரிந்துமா சிங்கள மக்கள், நீங்கள் சிங்கள தலைவர்கள் இந்த அநியாயங்களை செய்கிறார்கள்? இது தெரிந்துமா பௌத்த பிக்குமார்கள் இந்த அநியாயங்களை மேற்கொள்கிறார்கள்? அப்ப திரும்பவும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்கிற தற்போதைய கர்ம வினைகளும் இந்த நாடு சீரழிய முடியாது. நீங்கள் சீரழிவின் பாதையில் இருக்கிறீர்கள். ஆகவே நியாயத்தையும் நீதியை நிலைநாட்ட நீதிமன்றங்களுடைய கருத்துக்களையாவது ஏற்றுக்கொள்ள இந்த சபை கட்டளையிட வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் வலியுறுத்தி, நீதிக்காக விஸ்வமடுவினுடைய நடந்த இளைஞர்களுக்கு நடந்த மக்களுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நீதி வேண்டும். குருந்தூர் மலையிலே நடைபெறுகின்ற அநியாயங்களுக்காக 400 ஏக்கரை பறிப்பதற்கு இப்பொழுது திட்டமிடுகிறார்கள். அதனை அந்த மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்.